ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எப்படின்னா, ட்ரெயின் ட்ராவலாக இருக்கலாம், பஸ் ட்ராவலாக இருக்கலாம், இல்லைன்னா மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரி உள்ள ட்ராவல் பண்ணுற இடத்துல, அதாவது இந்த ட்ராவலிங் பிளேஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு உங்ககிட்ட ஒரு நபர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ என்கிட்ட இருந்த காசு வந்துட்டு பஸ்ஸில் வந்தப்போ காசு தொலைஞ்சி போச்சு, எனக்கு இன்னும் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், ஸோ அதுக்காக காசு இல்லை, இல்லை யாரையாச்சும் கொண்டு விட வந்தோம் பட் ஆனால் கேஷ் மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ, இன்னும் கேஷ் வந்துட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு கேஷ் வேணும், இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்களும் என்ன பண்ண நினைப்பீங்க, ஐயோ பாவம் இல்லையா, என்னாச்சுன்னு பாவம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற கேஷை எடுத்து அவங்களோட பஸ் ஃபேர் இல்லைன்னா ட்ரெயின் ஃபேர் இதை வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க, நீங்களும் நம்பி வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு கொடுப்பீங்க. ஆனால் பட் அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த காசு வாங்கின நபர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே உங்களே வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் அங்கே இங்கே சுற்றி வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ பஸ் ஏறி கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, இதே டாப்பிக்கை வச்சு இன்னொரு நபர்கிட்ட போய், ப்ரோ இப்படி என்கிட்ட இந்த காசு மிஸ் ஆகி போச்சு, அதனால் வந்துட்டு பஸ் ஃபேருக்கு காசு வேணும் இப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டு கேஷ் கேட்பாங்க. அதே மாதிரி அந்த நண்பரும் கொடுப்பா. இப்படி டெய்லி நிறைய மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டு ஏமாற்றி இந்த மாதிரி வந்துட்டு காசு வாங்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுவும் நல்ல நார்மலான பர்சன், நாட் எ ஹேண்டிகேப்டுன்னா கூட ஓகே, இது வந்துட்டு நல்ல நார்மலாக தான் இருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு காசு வாங்குறாங்க. இதே இன்சிடெண்ட் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நடந்திருக்குது. பட் ஃப்ரெண்டு ரொம்ப அலர்ட்டானவன், காசு கொடுக்கல பட் அந்த விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. எங்கன்னா குஜராத் பக்கத்தில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இருக்கான். ஸ்போர்ட்ஸில் அவங்க அடிக்கடி வந்துட்டு ட்ராவலில் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ட்ரெயின் ட்ராவலில் வந்துட்டு அப்டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வேளையில் இவங்க நாலு பேராக வந்திருக்காங்க. ஓகே, நாலு பேராக வந்தப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே மாதிரி ஒரு நபர் வந்து, ப்ரோ என்கிட்ட இந்த கேஷ் மிஸ் ஆகி போச்சு, எனக்கு என்னென்னா வேலை சைட்டு வரைக்கும் போகணும், வேலை சைட்டுனால் அந்த வேலை செய்கிற இடம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு காசு வேணும், அதனால் ப்ளீஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள். இவன் இந்த ப்ரோ என்ன சொல்லியிருக்கேன், இதை மாதிரி நான் நிறைய பார்த்தாச்சு, நீ இங்கே இந்த கிளம்பு நிற்காதன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பட் அதில் இருந்த ஒரு சீனியர்னால் கொஞ்சம் பெரிய ஆள், இவரோட பெரிய ஆள், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 50 ரூபா கையில் இருந்து 50 ரூபா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே அவன் அந்த 50 ரூபாய் வச்சுட்டு அப்படியே கிளம்பியிருக்கான், இவங்களும் வந்துட்டு ட்ரெயின் ஏறி கிளம்பியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் யாருன்னா நம்ம ப்ரோ கூட இன்னொரு ரொம்ப பல்வான் மாதிரி உள்ள அதுவும் ஒரு பிளேயர் தான், அவங்க வராங்க. அவங்க வரும்போது இதே மாதிரி சேம், பட் இவனுக்கு இந்த காசு வாங்கின நண்பருக்கு கூட தெரியல இவங்க கிட்ட தான் போன வாரம் வாங்கினோம். அப்போ நினச்சி பாருங்களேன், எத்தனை பேர்கிட்ட இருந்து டெய்லி வந்துட்டு கேஷ் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்னாச்சுன்னா, இந்த திரும்ப வந்து இந்த ப்ரோ வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க, இவங்கள்ட்ட வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த 1 வீக் பிஃபோர் பார்த்த ப்ரோ வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டார் இப்படி இப்படி விஷயம்னு சொல்லிட்டு. அவர் உடனே அப்படி சலார்னு ஒரு அடி, அப்படி ஒரே அடியில் கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு மிதியும் கொடுத்துட்ருக்காங்க, இப்படி வந்துட்டு ஏமாத்துறியான்னு சொல்லிட்டு. அந்த உடனே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவன் வந்துட்டு எலும்பி அதிலேருந்து ஓடி இருக்கான். அப்போ அந்த ரயில்வே அந்த பிளேஸில் நின்றவங்க எல்லாம் ஓடி வந்து என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ இவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இவன் எவ்ரி வீக்கில் டெய்லி, பட் நாங்கள் எவ்ரி வீக் வரோம், இப்படி கேஷ் கேட்டுட்டு இருக்கான், எங்கக்கிட்ட வந்துட்டு கேஷ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் ஐயோ இது நேரமே சொல்லியிருக்கலாங்களா, அப்போ நாங்களும் சேர்ந்து வந்துட்டு பிரசாதம் கொடுத்துருப்போமே இப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னா அவன் வந்துட்டு அங்கேருந்து ஓடி இருக்கான். ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நடந்திருக்குது, அவங்க அடித்து அதுக்கப்புறம் விரட்டி விட்டுருக்காங்க. திரும்பவும் என்ன நடந்திருக்கா, இந்த அடி வாங்குற நண்பர் திரும்ப 1 வீக் தாண்டி அவருக்கு இந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், மூமெண்ட் ஆகணும். ஸோ அந்த டென்ஷனில் அவர் வந்துட்டு உட்கார்ந்துருக்கார். டென்ஷன்னா ஒரு இடத்துலேருந்து இடம்னா அந்த டியூட்டி, அந்த மாதிரி டியூட்டி. ஸோ அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு 5 இயர்ஸ் போஸ்டிங்னு நினச்சிக்கிடுங்களேன். அந்த மாதிரி போகும்போது ரொம்ப ஃபீலிங்னா அந்த எல்லாரையும் விட்டுட்டு போகிறது, ரெண்டாவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஒத்தையில் வந்துருந்து இருக்கார், அப்படியே தனியாக இருக்கு. அப்பவும் இதே நண்பர் வந்துட்டு அதில் வந்து கேட்குறாரு, ப்ரோ வந்துட்டு காசு தொலைஞ்சிருச்சு, எனக்கு வந்துட்டு வேலை சைட்டுக்கு போகணும், காசு வேணும்னு சொல்லிட்டு. இவர் என்னாச்சுன்னா, நல்ல வேலை அந்த டைமில் அடிக்க எதுவும் மனசு வரல, தயவுசெய்து இங்கேருந்து நீ கிளம்பு, என்னை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாத கிளம்பு, அன்னை அடி வாங்கினதையும் மறந்துட்டியான்னு கேட்டிருக்காரு. அப்போ இதிலிருந்து என்ன நினைக்கிறீங்கன்னா,
அந்த அடி வாங்கின விஷயம் கூட அவனுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு டெய்லி டெய்லி ஒவ்வொரு நண்பர்கள்ட்ட இருந்து இப்படி கேஷ் வாங்கிட்டே இருக்கான் அவன். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து கவனித்து பாருங்கள், எத்தனை பேர்கிட்ட டெய்லி வந்துட்டு 50, 50, 100 கணக்கு பண்ணால் கூட நிறைய அமௌண்ட் வந்துட்டு வாங்குறாங்க இவங்க நார்மலாக. பட் அவங்களுக்கு மைண்ட் செட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆகி போச்சு. எந்த ஒரு கலக்கம் இல்லாமல், எந்த ஒரு கூச்சம் இல்லாமல் சூப்பராக வந்துட்டு அவங்க இருக்காங்க. பட் இதில் என்னன்னா, தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு அலர்ட்டாக இருங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா ஒன்று வந்துட்டு ஹேண்டிகேப், அவங்களால எந்த ஒரு விஷயங்கள் பண்ண முடியாது, அந்த மாதிரி நபருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். கேஷ் கொடுக்க முடிஞ்சால் ஓகே, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுக்கவோ, இல்லைன்னா அந்த வேலை வாய்ப்பு மாதிரி உட்காந்து பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று டிஸார்டர், பிரெயின் டிஸார்டர்னால் மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு சொல்லிட்டு அவங்க மனநிலை அப்படியே வந்து பாதிச்சு, அவங்க ஃபேஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு டல் ஆகி அவங்க வந்துட்டு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் அதை வந்துட்டு மக்கள் அவங்களோட பிள்ளைங்களா யாராக இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்க, மெண்டல் ஆகிட்டாங்க இவங்க, மெண்டல் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே தள்ளுறாங்க. பட் ஆக்சுவலி நோ மெண்டல், அவங்கள வந்துட்டு திரும்ப கண்டிப்பாக வந்துட்டு கியூர் பண்ணி கொண்டு வர முடியும். உங்களோட நிறைய பேருக்கு வந்துட்டு என்னென்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது எல்லாருமே வந்துட்டு. இப்போ என்கிட்ட எல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டால் உங்களோட சொத்து என்னென்னா, நம்மளோட சொத்து வந்துட்டு மெயின் நம்ம பிரெயின் தான். பிரெயின் வந்துட்டு கரெக்டாக இருந்தாச்சுன்னா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மக்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவையில்லாதவங்களுக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாதீங்க. நேற்றைக்கு கூட பாலிமர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, செம காமெடியாகவும் இருந்தது பட் மனசும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பாலிமர் நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஏழைன்னா அந்த ஏழை மாதிரி எல்லாம் அந்த போட்டுட்டு கை காலெல்லாம் நல்லா இருக்குது, அவங்க வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு இப்படி இந்த பிச்சைன்னு சொல்லும்போது அந்த காசு கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் என்னன்னா அவர் சொல்கிறாரு, தம்பி நீ நல்லா தானே இருக்க, ஏதாச்சும் வேலை பார்க்குறான் இல்லையான்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னா எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அவன் கேட்குறான், எனக்கு இந்த சாப்பிட வழியில் வேலை கொடுங்க, எவ்வளோ சம்பளம் தருவீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, டெய்லி 400 ரூபா உனக்கு சம்பளம் தரேன், நீ வேலைக்கு வரியான். உடனே அவன் அப்படி ஒரு ரிஃப்ளெக்டான பதில் என்ன சொன்னான்னா, 400 ரூபாய்க்கு நான் வேலைக்கு வரணுமா? 400 ரூபாய்க்கெல்லாம் வர முடியாது, எனக்கு டெய்லி 2000 ரூபா இங்கே வேலைக்கு, 2000 ரூபா டெய்லி நான் சம்பாதிக்கிறேன், அதை விட்டுட்டு 400 ரூபாய்க்கு எப்படி வர முடியும்? நீங்கள் வேணால் என் கூட வாருங்க, டெய்லி 2000 ரூபா சம்பாதிக்கலாம். அதாவது டெய்லி அதை அந்த பிச்சை, அதாவது வீட்டில் போய் காசு கேட்டு பிச்சை ஆட்டு டெய்லி 2000 ரூபா சம்பாதிக்கிறத பெருமையாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு அந்த முட்டாள் ஆகாதீங்க. முட்டாள்னா அவங்கள வந்துட்டு சோம்பேறி ஆகாதீங்க. தயவுசு இன்றைக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலோன் மஸ்க் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தாச்சுக்கா, உங்களுக்கே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது எப்படிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா எலோன் மஸ்க்குன்னு சொன்னாலே அவரோட இது மெயின் வந்துட்டு பிரெயின் தான், அந்த பிரெயின் ஸ்டடி அந்த மாதிரி நாலேஜை வச்சு தான் அவர் வந்துட்டு இன்றைக்கி வேர்ல்டு டாப் மோஸ்ட் ஒன்னாக வந்துட்டு இருக்காரு. ஸோ அதை மாதிரி எல்லோரும் வந்துட்டு வரணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி யாரையும் வந்துட்டு சோம்பேறியாக்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.